அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடித்தோட்டத்தில் எலுமிச்சை செடி வளர்ப்பது எப்படி அப்படின்னு. ஓரளவுக்கு நம்ம சின்ன ட்ரம்மில் தான் வைக்கிறோம் எலுமிச்சை செடி, ஏன்னா ஒட்டு ரகம் சீக்கிரம் வந்துடும்னு. ஆனால் என்னுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் பேரலில் வச்சிட்டோம்னா, நேற்று நான் சப்போட்டா செடி எப்படி சின்ன தொட்டியில் வச்சோம் அப்படி மாற்றினேன், அந்த ஒரு அவசியம் இருக்காது. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி நமக்கு இது மாதிரி ட்ரம்மு கிடச்சி அது மாதிரி பெரிய ட்ரம்மில் நம்ம வச்சிட்டோம்னா லைஃபுக்கும் செடி நல்லாயிருக்கும், செடியை சும்மாக்கும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு ஒரே இடத்துல செடி இருக்கணும், செடி வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்க்கணும் அப்படின்னா செடியை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படிங்கிறப்ப நம்ம நல்ல மண்கலவை ரெடி பண்ணி, நேற்று நான் சொன்ன மாதிரியே தான், நிறைய அடியில் உங்களுக்கு என்னென்ன இலைதலைகள் காய்ந்த செடியெலாம் இருக்கோ அதெல்லாமே அந்த ட்ரம்முக்கு அடியில் ஒரு கால் இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம மண்கலவை தான், நான் வந்து எப்போதுமே 1:1:1 தான் போடுறேன், அது நல்லாவே இருக்குது, அதே ரேஷியோ தான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடியில் ட்ரம்மு ரொம்ப பெரிய சைஸ், ரொம்ப மணல் வெயிட் கொட்ட வேணாம் அப்படிங்கிறக்க அடியில் வந்து நிறைய காய்கறி இலைதலைகள் நான் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பெரிய சைஸு, கிட்டத்தட்ட ஒரு 15 சட்டி அளவுக்கு, மண் சட்டி அளவுக்கு நான் மண் கொட்டியிருக்கோம். நம்ம பார்க்கவே நமக்கு தெரியும் ஓரளவுக்கு எவ்வளோ அளவுக்கு மண் கொட்டினா சரியாக இருக்கும் அப்படின்னு. ஒரு 3/4 வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு செடியை வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வச்சு பார்த்தா செடி ரொம்ப உள்ளே போகிறமா இருக்கு, நமக்கு வேர் கீழே தான் ஃபுல்லாக போகும், இதில் செடி ரொம்ப உள்ளே இருக்க மாதிரினால மறுபடியும் நான் எடுத்துட்டு பாருங்களா, மறுபடியும் இன்னொரு சட்டி மண் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் செடியை வைக்கிறேன். நமக்கு அது ஒரு அந்த வாப்பாடு அளவு வச்சுக்கலாம். ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி சப்போட்டா செடி நல்லா கீழே வேர் பெருசாக இருந்ததுனால ஓரளவு மண் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் சின்ன செடிங்கிறனால நல்லா உள்ள குளிப்பறிச்சு நல்லா அந்த வாங்கிட்டு வந்த செடியோடைய அந்த இதை நல்லா உடச்சி விடணும், கை வச்சு உடச்சி விட்டுட்டு நல்லா கீழே அழுத்தி நல்லா சுற்றியும் நல்லா வேரோட்டு மண் போட்டோம்னா ரொம்ப 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 அற்புதமாக செடி வளர்ந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த செடியை வந்து பாருங்களேன், பத்தில் மறுபடியும் அது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மண் போடுறோம். போட்டதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு வச்சு பார்த்துட்டு அதுக்கு தப்பில் எப்படியோ அதுக்கு தப்பில் நம்ம மண் நிரப்பிக்கலாம். எவ்வளோ பெரிய டப்பில் கிட்டத்தட்ட 15-16 தொட்டிக்கு மேலே மண் சட்டி மண் அளவு போட்டோம், இருந்தாலும் அது சரியாக செடி வைக்கிற அளவுக்கு செட் ஆகலை. நமக்கு அதை வைக்க வைக்க நமக்கு அந்த அளவு வந்துடும், இதுக்கெலாம் அளவு தேவையே கிடையாது, கண் பார்வை அளவு தான். இப்போ நம்ம செடியை வச்சுட்டு நல்லா கீழே அந்த இதை உடச்சி விடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் இந்த செடியை கீழே உள்ளதை உடச்சி விடாமல் அந்த மண் வந்து இறுக டைட்டாக பிடிச்சிக்குது, அப்போ செடி வந்து வளர்றதுக்கு ரொம்ப தாமதமாகுது. சில பேர் சொல்லமுல வச்ச மாதிரியே செடி இருக்குது அப்படின்னு, அதுக்கு காரணம் இது தான். அந்த ஏன்னா அது பேக்கெட்டில் உள்ளது அப்படியே இறுகி தானே இருக்கும், அதை நம்ம நல்லா உடச்சி விட்டுட்டு மறுபடியும் அதுக்கு எவ்வளோ சுற்றி தேவையான அளவுக்கு அது அந்த பேக்கெட்டில் உள்ள அளவுக்கு மூடுற அளவுக்கு நம்ம மண் கொட்டணும். நல்லா மண்ணில் ஃபுல்லாக கொட்டி லேசாக தண்ணி தெளிச்சு விட்டோம்னா செடி நல்லா அபாரமாக பிடிச்சிக்குவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா, ஓரளவுக்கு ஒரு 3/4 இது தான் மேலே ட்ரம்முக்கு கேப் விட்ருக்கோம், இது ஃபுல்லாகவே மண் போட்டிருக்கோம், எல்லாமே கோக்கோபீட்டும் இதுவும் கலந்து தான். அதனால் சுவற்றுக்கோ தரைக்கோ ரொம்ப வெயிட் ஏற்றிட்டோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வேணவே வேணாம். மாடித்தோட்டம் வைக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற வேறு எதையுமே நம்ம வந்து சிந்திக்கக்கூடாது, கடவுள் பார்த்துக்குவார், இறைவன் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுப்பார். இந்த செடிகள் வந்து நம்ம நம்ம வீட்டில் தினமும் ஒரு எலுமிச்சை நம்மளுக்கு கிடச்சா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தானே, அதுக்காக தான் அந்த ஒரு சின்ன முயற்சி. வாய்ப்புள்ளவங்க நீங்களும் எலுமிச்சை கண்ணு கிடச்சா செடி கிடச்சா நர்சரியில் ஒட்டு ரகம் சொல்லி வாங்கி, நீங்கள் பெரிய அளவு வளரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காய் காய்க்காது, நல்ல நர்சரியில் பார்த்து உங்களுக்கு நல்லா ஒட்டு ரக செடின்னு சொல்லி கேட்டு வாங்கினோம்னா நமக்கு இது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நல்லா அழகாக கொத்து கொத்தாக அழகாக எலுமிச்சம்பழம் கிடைக்கும். எங்கள் வீட்டில் இப்போ நான் வச்சுட்டேங்க, பாருங்கள் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக மண் கொட்டி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், நல்லா லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டோம்னா அவ்வளோதான், செடி வந்து நம்ம வச்சாச்சு. இன்றைக்கி வேறு மழை வர மாதிரி இருக்குது, மழை வந்துச்சுன்னா செடி அபாரமாக வளர பிடிச்சிக்குவாங்க, அவ்வளோதான், நல்லா ஃபுல்லாக எல்லாமே விலையும் முடிஞ்சது, அவ்வளோதான். லேசாக தண்ணி தெளிச்சிட்டோம்னா செடியுடைய வளர்ச்சி இனிமேல் ரொம்ப சூப்பராக இருக்கும். லேசாக தண்ணி தெளிக்கிறோம், அவ்வளோதான், லேசாக தண்ணி அப்படி கை வச்சு ஊற்றுனாவே போதும். ஏன்னா மழை ஏற்கனவே மழை பெஞ்ச தண்ணி இருக்குது, மண் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இந்தளவுக்கு நம்ம வச்சுட்டோம்னா பிடிச்சிக்கும். அப்புறம் சவாலில் கலந்துக்கிறவங்க இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்கலாம். நன்றி.